உடனே மக்களை நீங்கள் பாருங்க கேட்குறது மக்கம் நாங்கள் ஹோஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைஸ் ஆஃப் பீஸ் அந்த படத்தோட டெய்லர் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போதைக்கு அந்த படத்துக்கு நான் ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பிகாஸ் எதிர்பார்த்ததோடவே அந்த டெய்லர் ரொம்பவே ஆக்ஷன் பேக்டாக இருக்கிறதுமே தாண்டி இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸுங்கிற ஒரு கேரக்டர்ஸை வச்சு நிறைய வித்தியாசமான ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ட்ரை பண்ண போகிறாங்க. இந்த கான்செப்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே புதுசாக இருக்கும் அண்ட் கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ்ஷான டேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண போகிறாங்க. பாசிபிலி இந்த படம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக ரீபூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா நிறைய டைம் ட்ராவல் விஷயங்கள் இந்த படத்தில் நடக்க போகிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் இருந்து கண்டினியூஸ்னா தான் அந்த ரைஸ் ஆஃப் யூனிக்ரானுங்கிற ஒரு விஷயமும் நடக்கும்ங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. எதுவாதாலும் பொறுத்தது பார்ப்போம். இந்த ட்ரெய்லரோட இனிஷியல் பிளேட்டன் ஆல்ரெடி சேனலே போட்டிருக்கோம், டைம் இருக்கும் செக் பண்ணி பாருங்க. அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீடெயில் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த பேக்ரவுண்ட் ஃபுட்டேஜஸ் பிளஸ் இந்த படத்தில் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்கலாம், யார் யார் வில்லனாக வர போகிறாங்க சொல்லி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ் இந்த படத்தில் ஐ கலர் கோஆர்டினேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குமா, அதாவது நிறைய ஃபேக்ஷன்ஸ் வர போகிறாங்க. ஆட்டோபாட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆப்டிமஸ் பிரைம் தலைமையில் மொத்தம் 5 பேர் இருக்க போகிறாங்க. இந்த ட்ரெய்லரிலே ஆப்டிமஸ் பிரைமை காமிச்சிருப்பாங்க, பம்பிள் பீயை காமிச்சிருப்பாங்க. அதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் வில்லன் கையால் பம்பிள் பீ எலக்ட்ரிஃபை ஆகி சாகிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. பம்பிள் பீ பாசிபிளி சாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மோட்டார் பைக்காக வரப்போகிற ஆர்ஜி இருக்காங்க. மிராஜ் தான் இந்த படத்தோட மிக முக்கியமான ரோலே பிளே பண்ண போகிற மாதிரி சொல்லப்படுது. இந்த போர்ஷ் கேரக்டர் தான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எங்கள் ஸ்டோரியை பார்க்க போகிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி இந்த ஒரு கேரக்டரை நான் வந்து இனிஷியல் பிரேக் டவுன் அப்போ மிஸ் பண்ணிட்டேன், நிறைய கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. வீல் ஜாக் இந்த ஆர்ஜி ஒரு காரை பூச்சி தொத்திட்டு ஓடி வந்துட்டு இருக்கால, ஸோ அந்த கார் தான் வீல் ஜாக். அண்ட் இந்த பேக்ரவுண்ட் ஷாட்ல உங்களால் பார்க்க முடியும் நம்ம பம்பிள் பீ மாதிரியே அந்த வீல் ஜாக்கோட முதுகுலுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெக்கைகள் மாதிரியான ஒரு கதவுகள் ஒட்டப்பட்டிருக்கு. ஸோ வீல் ஜாக் இதுக்கு முன்னாடி மைக்கேல் பே படங்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப வயசான ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர் தான் பட் உண்மையிலே வீல் ஜாக் வந்து ஒரு சம பர்ஃபெக்ட் அசாசனாக இருக்கவர். இந்த பம்பிள் பீ அந்த படத்தோட ஓப்பனிங் சீக்வன்ஸில் அந்த வீல் ஜாக்கோட புது லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அந்த வீல் ஜாக் இந்த படத்துலேயுமே இருக்க போகிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக மொத்தம் 5 ஆட்டோபாட்ஸ் வரப்போகிறாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி ஆட்டோபாட்ஸ் எல்லாருக்குமே ஐ கலர் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதை வச்சு இவங்க ஆட்டோபாட்ஸுங்கிற ஒரு விஷயத்தை உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதை தொடர்ந்து இந்த படத்தில் டிசெப்டிகான்ஸ் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க, பட் ட்ரெய்லரில் எங்கேயுமே டிசெப்டிகான் யாருமே காமிக்கல, ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசெப்டிகான்ஸ் எல்லாருக்குமே ரெட் கலர் ஐ இருக்கும், ஸோ அது ஒரு வித்தியாசமான ஃபேக்ஷன். அண்ட் இவங்க தாண்டி இன்னும் 3 ஃபேக்ஷன் வரப்போது. அதில் மிக முக்கியமாக அந்த கொரில்லா மாதிரி இருக்க உருவத்தை பார்த்துருப்பீங்க, அவங்க எல்லாருமே மேக்ஸிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ அந்த பம்பிள் பீ படத்தோட ஓப்பனிங் சீக்வன்ஸில் ஒரு மிகப்பெரிய போர் நடக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம்ல, அது டெக்னிக்கலாக அந்த கிரேட் வாராக இருக்கலாம். அதாவது ஆட்டோபாட்ஸுக்கும் டிசெப்டிகான்ஸுக்கும் நடக்கிற அந்த மிகப்பெரிய போராக இருக்கலாம். அந்த போர் முடிச்சிட்ட அப்புறம் நிறைய பேர் இறந்துருவாங்க. ஃபைனலாக அந்த ஆட்டோபாட்ஸும் டிசெப்டிகான்ஸும் ஒன்றா ஒன்று கூடி ஒரு பீஸ் ட்ரீட்டி போட்டுப்பாங்களாம். ஸோ அந்த இடத்துல இந்த ஆட்டோபாட்ஸ் அண்ட் டிசெப்டிகான்ஸ் ரெண்டு வித்தியாசமான மிருகங்களாக பிரிவாங்க. லைக் அவங்களுக்கு அந்த ஃபியூல் எஃபிஷியன்சிக்காக அவங்க உடம்பு சுருக்கிறது மட்டும் இல்லாமல் பயோ அப்கிரேட் பண்ணிப்பாங்க. ஸோ அதில் ஆட்டோபாட்ஸ் எல்லாருமே மேக்ஸிமல்ஸுங்கிற உருவத்துக்கு மாறுவாங்க. ஸோ பார்க்க மிருகங்கள் போல இருந்தாலும் அவங்க ஆட்டோபாட்ஸோட டிசன்டன்ஸ்ன்னு சொல்லலாம், சந்ததியினர். ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரி காமிக்க போகிறாங்க தெரியல. கிடைச்சிருக்க ரூமர் வச்சு பார்க்கும்போது இந்த மேக்ஸிமல்ஸ் எல்லாருமே பாஸ்ட்லேருந்து டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, உண்மையான தெரியல. அண்ட் ட்ரெய்லரில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் சீனில் மட்டும் இந்த பக்கம் ஆப்டிமஸ் பிரைமல் நீ இந்த போரில் ஜெயிக்க மாட்டேன், பாஸ்ட் மட்டும் இல்லை ஃபியூச்சர் அங்கே நடக்க போகிற போர்லையும் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லி பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் சொல்லி ரெண்டு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்னு சொல்லி மென்ஷன் பண்ணுற அந்த சமயத்தில் பாசிபிலிட்டிஸ் மேபி இவங்க ஃபியூச்சர்லேருந்து கூட வந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம படம் பார்த்தாங்க தெரிஞ்சுக்கணும். பட் கண்டிப்பாக அந்த படத்தில் டைம் ட்ராவலுங்கிற ஒரு விஷயம் இருக்க தான் போகுது. பட் அந்த டைம் ட்ராவல் எங்கேருந்து நடந்துச்சு, பாஸ்டாக ஃபியூச்சரான்னு சொல்லி நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பட் மேக்ஸிமல்ஸ் இந்த ஆட்டோபாட்ஸோட டிசன்டன்ஸ் தான். ஸோ எல்லா மேக்ஸிமல்ஸ்க்கும் கிரீன் கலர் ஐ இருக்கும். ஸோ அதை வச்சு கண்டிப்பாக அவங்கள பிரித்து பார்த்துக்கலாம். மேக்ஸிமல்ஸில் மொத்தம் 4 பேர் அந்த படத்தில் அப்பியர் ஆக போகிறாங்க. ஆப்டிமஸ் பிரைமல் அந்த குரங்கு வந்து இருக்கவர், ஆல்சோ இந்த பம்பிள் பீ பக்கத்தில் சீத்தா மாதிரி ஒன்று ஓடிட்டு வரதுல அதோடைய பேரே சீத்தோர் தான். பம்பிள் பீ எப்படி ஒரு தத்துக்குட்டியாக இருப்பாரோ, ஐ மீன் லைக் ஒரு ஜாலியான கேரக்டராக இருப்பாரோ, அதே மாதிரி மேக்ஸிமல் சைடில் சீத்தோர் ஒரு ஜாலியான கேரக்டர். ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து என்ன கூத்து பண்ண போகிறாங்க தெரியல. இந்த பறக்கிற பறவை போல இருக்கலாம், இதோடைய பேர் வந்து ஏர்சைஸா. ஸோ பறவையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுக்கும். அதை தொடர்ந்து ரைனாக்ஸ் ரைனோசரஸ் மாதிரி இருக்கல, இதோடைய பேர் வந்து ரைனாக்ஸ். ஸோ செம்ம ஸ்ட்ராங்கான செம்ம பவர்ஃபுல்லான ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லலாம். மொத்தம் 4 மேக்ஸிமல்ஸ் இந்த படத்தில் வரப்போகிறத ட்ரெய்லரில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி டிசெப்டிகான்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான எவல்யூஷனுக்குள்ள போயிருப்பாங்க, அவங்க ப்ரெடாகான்ஸாக மாறுவாங்க. ஸோ அதுலேயுமே நம்ம மெகாட்ரான் வந்து கிட்டத்தட்ட டைனோசர் மாதிரியான ஒரு உருவத்தை பற்றின எடுத்திருப்பாரு. அண்ட் அந்த ஸ்பைடரு ஸ்கார்பியன் சொல்லி ரெப்டைல்ஸ் ப்ளஸ் இன்செக்ட் அந்த ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்திருப்பாங்க. அந்த சைடில் இருக்க ப்ரெடாகான்ஸை யாரையுமே இந்த ட்ரெய்லரில் காமிக்கல. ஸோ டிசெப்டிகான்ஸ் அண்ட் ப்ரெடாகான்ஸ் இந்த ட்ரெய்லரில் காமிக்கவே படலை. அகைன் படத்தில் அவங்க இருக்க போகிறாங்க, மொத்தம் 5 ஃபேக்ஷன் வரப்போது. ஆனால் டிசெப்டிகான்ஸ் ப்ரெடாகான்ஸ் மட்டும் காமிக்கப்படல. ஸோ அந்த 4 ஃபேக்ஷனை தாண்டி 5வது இருக்கவங்களோட பேர் தான் டெரர்கான்ஸ். அந்த கேஆஸ் பிரிங்கர் யூனிக்ரானோட டிசெண்டன் சொல்கிற விட அவரால் உருவாக்கப்பட்ட கேரக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இவங்க ஆட்டோபாட்ஸும் கிடையாது, டிசெப்டிகான்ஸும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சைபர்ட்ரான் அழியணும், சைபர்ட்ரானை எதிர்த்து அவங்க வார் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் காமனான த்ரெட்டுன்னு பார்த்தா அது கண்டிப்பாக டெரர்கான்ஸாக தான் இருக்கணும். அண்ட் இந்த இடத்துல நம்ம பம்பிள் பீயை கொண்டதும் ஒரு வகையான டெரர்கான், டெரர்கானோட லீடர்னு சொல்லலாம் ஸ்கர்ச்.
இவர் ஒரு செமி ட்ரக் மாதிரி மாறுவார். அவர் கூடவே டோ ட்ரக் மாதிரி இருக்கிறது பேட்டில் ட்ராப். ஸோ அவர் ஃபைனல் ஃபைட்டை போய் கிளியர் கரெக்டாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல மிராஜுக்கு பின்னாடி ஒரு கார் ஓடிட்டு வந்துட்டு இருக்கலாம். அதோடைய பேர் வந்து நைட் பேர்ட். அண்ட் நைட் பேர்டால் பறக்கவும் முடியும் போல. ஏன்னா ஃபைனல் ஃபைட் அப்போ இந்த ஓரத்தில் நைட் பேர்ட் பறக்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ மொத்தம் மூணு பேர் தான் டெக்னிக்கலாக டெரர் கான்சைட்லேருந்து வர போகிறாங்க. அதில் ஸ்கர்ட்ஸ் தான் லீடர். அவர் செமி ட்ரக்காக இருக்கும்போது அந்த ட்ரக்குக்கு முன்னாடி அந்த ரேடியேட்டர் இருக்க அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசமான அந்த ஃபேக்ஷன்ஸோட ஒரு எம்பளத்தை உங்களால் கிளியர் கரெக்டாக பார்க்க முடியும். இந்த இடத்துல ஆட்டோபாட்ஸ் இருக்குது, பக்கத்தில் மேக்ஸிமஸோட அந்த சிம்பிள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்கேன். ஸோ ஸ்கர்ச் பாசிபிளி ஒரு மர்சனரியாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஐ மீன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எவனாக இருந்தாலும் கொள்வார் போல. அதனால் நம்ம ஸ்கர்ச் கொண்ட எல்லாருடைய அந்த சிம்பிள் எம்பலமுமே இந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கேன். ஸோ அந்த ஆட்டோபாட்ஸோட எம்பலத்தை பார்த்தா நம்ம பபுள் பீக்கான ரெஃபரன்ஸ் மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ட்ரெயிலர்லேயே அவர் சாகிற மாதிரி சின்னதாக ஒரு சீக்கிரம் சமைக்கப்பட்டிருக்க அந்த கணத்தினால பபுள் பீ இந்த படத்தில் சாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அப்படியே கொண்டுற மாட்டாங்க, நோ வரிஸ். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு சொல்லும்போது எல்லார் மைண்ட்லையுமே ஆப்டிமஸ் பிரைமுக்கு முன்னாடி பபுள் பீ தான் வந்து நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கிட்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வரதே பபுள் பீ தாங்க. அப்போ ட்ரெய்லரில் இந்த சீக்வன்ஸ் எல்லாம் சாகிற மாதிரி காமிச்சிருக்காங்களே, எஸ் நம்மளை திசை தரமாக தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். படத்தோட எண்டில் அவருக்கான ஒரு பீஸ்ட் ஃபார்ம் கொடுக்க போகிற மாதிரி இப்போதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. பீஸ்ட் மோட் ஆனுங்கிற மாதிரி ஒரு சின்ன லீக்கில் பீஸ்ட் மோட் பம்பிள் பீங்கிற ஒரு விஷயத்தை பற்றினா லைட்டாக லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இந்த கேமரா கார் வடிவத்தில் இருக்க பம்பிள் பீ செத்து அவருக்கான ஒரு பீஸ்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படலாம் வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன ஃபார்ம்னு எனக்கு சத்தியமாக தெரியல, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்களை ஆக்சுவலாக மூவியில் வந்து பார்த்தினா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கிடச்சிருக்க அந்த லீக்லாம் வச்சு பார்க்கும்போது பம்பிள் பீ பீஸ்ட் மோடோட ரிட்டர்ன் ஆகும்போது தரமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அந்த பீஸ்ட் மோட் எப்படி இருக்க போதுன்னு. இந்த டெரர்கான்ஸோட கண்களுமே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தான் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ ஆரம்பத்தில் இவங்க டிசப்ளிகான் சைட்டை தான் இருக்க மாதிரி நம்மளை லைட்டாக திங்க் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக பெருசாக ஒரு அந்தர்பல்ட்டி அடிக்கலாம். ஸோ காமனான டிசப்ளிகான்ஸ் ஆட்டோபாட்ஸோட வில்லனா டெரர்கான்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அண்ட் டெரர்கான்ஸ் அந்த இடத்துல வாருக்கு வரும்போது பேக்ரவுண்டில் நிறைய குட்டி குட்டி பேர் ஓடிட்டு வந்துட்டு இருக்காங்களே, அவங்களுமே டெக்னிக்கலாக டெரர்கான்ஸ் தான். ஏன்னா யூனிக்ரான் ஒரு சமயத்தில் இந்த மாதிரி ஏகப்பட்ட அழிஞ்சு போன அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிளட்டை வச்சு கம்ப்ளீட்டாக ஜாம்பி டிரான்ஸ்ஃபார்மர்ஸாக மாற்றிருப்பாரு. அவங்க எல்லாருமே டெரர்கான்ஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல மிகப்பெரிய போரே டெரர்கான்ஸை எதிர்த்து தான் நிற்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆரம்பத்தில் டிசப்ளிகான்ஸும் டெரர்கான்ஸ் பக்கத்தில் நிற்கலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ வந்தாலும் படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ மொத்தம் அஞ்சு ஃபேக்ஷன் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்க போகிறாங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான செய்கையாக இருக்க போகுது. இது எல்லாத்தையுமே தாண்டி கண்டிப்பாக ஆட்டோபாட்ஸ் வெர்சஸ் டெரர்கான்ஸுங்கிற ஒரு சீக்வன்ஸும் வரதா போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல மிராஜா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நைட் பேர் தொடுத்துட்டு வரல. அடுத்த ஷாட்லேயே ஐரஸார் ஒரு மிகப்பெரிய பாலத்தை அப்படியே அடித்து நொறுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த தூரத்தில் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா யாரோ ஓடி வர மாதிரி தெரியுது. லைட்டாக மேலோட்டமாக பார்க்கும்போது ரெட் அண்ட் ப்ளூ கலரில் இருக்க அந்த கணத்தினால பாசிபிலிட்டி ஆப்டிமஸ் பிரைம் தான் நினைச்சோம். பட் மேக்ஸிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக அந்த ஆட்டோபாட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண போகிறவங்க தான். அப்படி பார்த்தா இந்த பாலத்தை இந்த இடத்துல ஐரஸார் உடச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஆப்டிமஸ் பிரைம் கீழே விழுந்துருவார். ஸோ இது ஆட்டோபாட்ஸுக்கும் மேக்ஸிமல்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டையை கலப்பி விடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பின்னாடி ஓடி வருது நைட் பேர்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஏன்னா நைட் பேர்ட் தான் இந்த பக்கம் நம்ம மிராஜா துரத்தில் வர மாதிரி காமிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ பின்னாடி இருக்கிறது நைட் பேர்டோட அந்த டிரான்ஸ்ஃபார்மர் உருவமாக இருக்கவும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ காமன் வில்லன் அந்த டெரர் கான்செப்ட் எதிர்த்து இப்போதைக்கு நிறைய ஃபேக்சர்ஸ் ஒன்றா நிற்க போகிறாங்க. யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். பட் கண்டிப்பாக எனக்கு இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, வித்தியாசமாகவும் இருக்குது. மைக்கேல் பே ஸ்டைலில் சில விஷயங்கள் அவங்க பண்ண பார்த்துருக்காங்க. இந்த ஆப்டிமஸ் பிரைமோட முகம் எல்லாமே கிட்டத்தட்ட மைக்கேல் பேயோட அதே லுக்கு தான். பட் ஆப்டிமஸ் பிரைமோட அந்த பாடி லுக் வந்து ஜீவன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஜென்ரேஷன் ஒன்னோட லுக். நம்ம ஆப்டிமஸ் பிரைமுக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லா ஆட்டோபாட்ஸுக்கும் கிட்டத்தட்ட அந்த ஜீவன் லுக் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நான் மைக்கேல் பே லுக் இது. பட் அவங்க முகத்தில் மட்டும் மைக்கேல் பேயோட அந்த ரெஃபரன்ஸ் இருக்க அந்த கணத்தினால ரெண்டுத்தையும் ஒன்றா கோக்க ட்ரை பண்ணுறாங்க போல. ஏதோ அந்த கதை நல்லா இருந்தால் சரி, ட்ரெய்லர் உண்மையிலே தரமாக இருக்குது. ஸோ ட்ரெயிலர் பார்த்தவங்க உங்கள் தாச்சை கீழே காம் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது ஹிண்ட் டீட்டெயில் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அதுவுமே சொல்லுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தன்னோட ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது இருக்கும் ஹேப் அண்ட் கைஸ் வட்டா.